ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே கண்டிப்பாக தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ப்ரெக்னன்சி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறதா அவங்கவங்களோட உடல் எடை தான். ஏன்னா வந்து இப்போது எல்லாருமே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தினாலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஏற்படுற பிரச்சனையே அவங்களோட வெயிட் கெயின் தான். அதாவது உடல் எடை அதிகரிக்கிறது தான். ஸோ ஒன்ஸ் அவங்க அதிகரித்ததுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ இவ்வளோ வெயிட் போட்டுட்டோம், இதனால தான் நமக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அதை குறைக்கணும்னு நினச்சா கூட அதுக்கப்புறம் அவங்க நிறைய டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய போராட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வெயிட்டை குறைச்சும் கூட நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிஸ்டர் வந்து இவ்வளோ வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஒரே ஒரு மேஜிக்கல் டிப்ஸால் இன்னைக்கு இயற்கையாக கருத்தரிச்சிருக்காங்க. அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு கருத்தரிச்சிருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நானும் இன்னைக்கு உங்களை மாதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ், ஹாப்பி டு ஷேர் தேட் ஐ எம் 37 days ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 37 நாள் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு. வி டூ பீட்டா HCG டெஸ்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட், அதாவது வீட்டில் வந்து கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது பீட்டா HCG, நமக்கு வந்து எவ்வளோ HCG ஹார்மோன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபர்ம்டு, பீட்டா HCG டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் 29 years old. அவங்களுக்கு வந்து 29 வயசாகுதான். அண்ட் மை வெயிட் இஸ் 86 kg. பாருங்கள் வெயிட் வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு பாருங்கள், 86 kg இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஏஜுக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ எம் நேச்சுரலி கன்சீவ்டு பை காட்ஸ் கிரேஸ் ஆஃப்டர் 2 years and 3 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷம் 3 மாதம் ஆகுது போல். கடவுளோட ஆசீர்வாதத்தில் நான் இன்றைக்கி இயற்கையாக கருத்தரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் ஐ ஹாவ் ஃபாலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, ஐ ஹாவ் டேக்கன் 3 உருண்டை ஃப்ரெஷ் இலந்த இலை, 5 மிளகு, கொஞ்சம் சீரகம் அண்ட் 1 பூண்டு அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்க பாருங்கள், ஒரே ஒரு மேஜிக்கல் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இலந்த இலையை வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க, அது கூட 5 மிளகு, கொஞ்சம் சீரகம், 1 பல் பூண்டு. இதை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் மை பீரியட் இன் ஏர்லி மார்னிங், மார்னிங் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து இதை எடுத்திருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் தான் முதல்ல இந்த இலந்த இலையை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம். எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும், அது கூட என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நான் 2 மாதம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 மாதம் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 நாள் 2 மாதங்கள் எடுத்திருக்காங்க. மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஒரு மேஜிக் மாதிரி 3வது மாதமே அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அண்ட் வென் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபாலிகுலர் ஸ்டடி. அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க, பட் இது சாப்பிட்ட பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டிப்பை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற அந்த இலந்த இலை பற்றி வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், அது எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த இலந்த இலை வந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு. இப்போ இந்த சிஸ்டரும் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முறை எத்தனை வருஷம் குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி,
ஒரு முறை இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது, நிறைய பேருக்கு பலனும் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கும் 100% ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.